சங்கீதம் 107:33-34. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அருமையான கத்துடி பிள்ளைகளே, இதன் அர்த்தம் புரிகிறதா? ஆண்டவர் ஆறுகளையும் ஊற்றுகளையும் வற்றி போக பண்ணுகிறார். பலன் கொடுக்கும் நல்ல நிலத்தை கூட வனாந்தரமாக வறண்டு போக பண்ணுகிறாராம். என்ன ஆச்சரியமையா! கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறார்? இதன் அர்த்தம் என்ன? அதாவது, தமது ஜனங்களின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்த அவரே அதை பிடுங்கி விடுகிறாராம். நிலம் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்கவில்லை. ஆசீர்வாதத்தின் ஊற்று தூர்ந்து போகிறது. மொத்தத்தில் சொல்ல போனால், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. எளிதாய் வரவேண்டிய ஆசீர்வாதம் கூட கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் வருகிறது. வருமானம் முழுவதும் பொத்தலான பையில போடுவது போல போய்விடுகிறது. கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறாராம்? கர்த்தர் கொடுத்த ஆறுகளையும் நீரூற்றுகளையும் கனிதரும் வயநலமாகி ஆசீர்வாதத்தை சார்ந்து விடுகிறோம். கர்த்தர் கொடுத்த வேலை, வியாபாரம் அல்லது சில மனிதர்களையே நம்பி அதுவே நமக்கு தெய்வமாக மாறிவிடுகிறது. கொடுத்த கர்த்தரை மறந்து விடுகிறோம். கொடுத்தவரை விட்டுவிட்டு கொடுத்ததை சார்ந்து விடுகிறோம். கிஃப்டை சார்ந்து விடுகிறோம். கிவரை மறந்து விடுகிறோம். அப்போதுதான் நமது அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்ப கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுகிறார். இப்போது புரிகிறதா? ஏன் ஆசீர்வாதம் இழந்து விடுகிறோம்? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இருந்த ஆசீர்வாதத்தை ஏன் இழந்துட்டோம்? நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. சொகுசு வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்துங்கிறத நீங்க ஒரு நாள் மறக்க கூடாது. ஆசீர்வாதத்தையே சிவனாக கருதிவிடக்கூடாது. கொடுத்த ஆண்டவரை நம்புங்கள். அப்படி அவரை நம்பி வாழும்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி பண்ணா என்ன நடக்குமா? அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்சம் பாருங்க. அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறாராம். 35 வசனம். எனவே பணம், பதவி, வீடு, வருமானம், விளையாட்டு, கல்வி, இதுவே நமக்கு தெய்வமாகிவிடக்கூடாது. இதை உணர்ந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவரை சார்ந்து கொள்ளுங்கள். சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாக கொடுக்கிற ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இழந்து போன அனைத்தையும் ஒன்று குறையாமல் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு சில வருஷத்துக்கு முன்பு எப்படியோ நான் வாழ்ந்தேன், வசதியா இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. ஏனென்றே தெரியவில்லை. எவ்வளவோ கஷ்டப்படுகிற, ஒன்னும் கைகூடி வர மாட்டேங்கிறது, பொத்தலான பையில போடுது போல் எல்லாம் போய்விடுறதே என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காகத்தான் பேசுகிறார். இழந்து போனத திரும்ப பெற்று ஸ்தோத்திர கர்த்தர் முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் உயர்த்த வேண்டுமானால் ஸ்தோத்திரம். கொடுத்ததை அல்ல, கொடுத்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், நம்புங்கள். இழந்து போன எல்லாம் திரும்ப வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.